ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏரியா 51. இந்த ஏரியா 51 அப்படின்றது ஸ்டாம் ஆஃப் ஏரியா 51 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இந்த இடத்த ரொம்பவே மிஸ்டீரியஸ் நிறைஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏரியா 51 அதாவது ஸ்டாம் ஆஃப் ஏரியா 51 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மிகப்பெரிய மர்மம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஏலியன் ஷிப் வருது, ஏலியன் வந்து இங்கே இருக்குது அப்படின்றதான் இந்த இடத்தோட மிகப்பெரிய ஒரு மர்மம் சொல்லலாம். அதாவது 1947 பார்த்தீங்கன்னா, ரோஸ்வெல் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா கவர்மெண்ட் எல்லாருமே ஒரு சீக்ரெட்டாக அந்த பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. அதாவது இந்த ஏரியாவில் யாரும் வரக்கூடாது, இந்த இடத்துல வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதால. இது மக்களுக்கு வந்து ஆரம்பத்தில் பெருசாக இன்னும் தெரிவிக்கப்படலை. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அதுக்கு அடுத்த வருஷமே 1948 பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு நடக்கிற செயலாகட்டும் இல்லையா, வேற ஒரு வேற்று கிரகத்துலேருந்து ஒரு வந்த விஷயத்தை அது என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராயக்கூடிய ஒரு வேலை தான் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வந்து இவங்க ரொம்பவே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது, இது எங்கேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே முழுக்க முழுக்க மக்கள்கிட்டேருந்து மறைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இஷ்யூவாகிடும். ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் புது ஒரு விஷயமாக இருந்தாவோ இல்லை மற்ற ஆபத்து அப்படின்னா மக்கள் வந்து ரொம்பவே பயந்துருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை வந்து மக்கள் கண்ணில் வந்து மறைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இது மட்டும்தானா வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ இந்த இடத்துல அதிக மர்மமான ஒரு விஷயங்கள், புது புது ஆளுங்கள் நடமாட்டங்கள் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாகவே இந்த இடத்த பற்றி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காங்க. பட் இந்த இடத்துல கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1995 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 51 அப்படின்னும் இந்த இடத்துக்கு பேர் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கப்பட்டு அந்த இடத்துல நிறையா ஏலியன்னா என்ன, ஸோ அங்கே மூணு ரிசர்ச், இந்த மாதிரி நிறையா சயின்டிஃபிக்கான ரிசர்ச் வந்து நடத்திட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி நடத்திட்டே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மக்களோட கவனத்துக்கு ரொம்ப காலம் வருஷம் கழிச்சு தான் இந்த ஒரு விஷயம் வெளிவருது அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2003 தான் மக்களுக்கு, அதாவது உலக மக்களுக்கு ஏரியா 51 அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு இடம் நிஜமாகவே இருக்குது அப்படின்னுமே அந்த அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னுமே சொல்லலாம். ஸோ இப்படி எல்லாருக்கும் தெரிவிக்க ஆரம்பிக்கும் போது, ஸோ அந்த காலத்தில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது பெருசாக நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஏலியன்னு ஒரு விஷயம் மேபி இந்த இடத்துல இருக்கலாம், இதெல்லாம் மக்களுக்குள்ளே பேசப்பட்ட ஒரு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏலியன்ன்றது ஒரு விஷயம் நிஜமாகவே இருக்குது, அது ஏரியா 51 அப்படின்ற பிளேஸில் வந்து வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இவங்களாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆட்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு எப்படி சொல்கிறான், ஒரு சீக்ரெட்டாக ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த பிளேஸில் கண்டிப்பாக ஆட்கள் வந்து இருப்பாங்க, வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்து இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அங்கே யாரெல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டாப் சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே மிகப்பெரிய ஒரு வேலை செய்கிறவங்க எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டு இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல வந்து மக்கள் போவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏரியா 51 இவங்க யாருமே வெளி மக்கள், அதாவது பப்ளிக்கை அலோவ் பண்ணுறதில்லை அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏரியா 51 அந்த ஏரியா ரீச் பண்ணும்போதே 5 கிலோமீட்டருக்கு வந்து முன்னாடியே நம்மளோட நார்மல் பீப்புள் எல்லாருமே ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் முன்னாடி இவங்க எந்த ஒரு ஃபோட்டோவும் எடுக்கக்கூடாது, அந்த இடத்துல எந்த ஒரு ஒளிப்பதிவு, அதாவது கேமரா எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக சொன்னோம்னா நார்மல் பீப்புள் யாருமே அந்த இடத்துல விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக அந்த இடத்துல வந்து நிறைய ப்ராசஸ் நடத்துகிறாங்க. ஒரேடியாக பார்த்தீங்கன்னா அணு ஆயுத சோதனை இதெல்லாமே அங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது விஷயம் தான் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தனியாக ஒரு ஃப்ளைட்டை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்கள ஜார்னட் ஏரோப்ளைன் அப்படின்றக்கூடிய இந்த ஒரு ஏரோப்ளைன் மட்டும்தான் அந்த ஏரியா 51 அப்படின்ற அண்டர் அதுக்கு மேலே பறக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அந்த கவர்மெண்ட் மட்டும்தான். ஸோ இந்த ஃப்ளைட்டில் இருக்க பீப்புள் மட்டும்தான் இதில் போகலாம் வரலாம், அதுலேயும் ஒரு பர்டிகுலரான பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு யூனிஃபார்முமே ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் கிடையாது. இவங்க மக்களோட மக்களாக தான் கலந்துருப்பாங்க. பட் இவங்களுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது இந்த இடத்துக்கு வந்து அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இடத்துல வந்து ரிசர்ச் நடக்கும் ஏரியா 51 அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற மக்கள்கள் இந்த இடத்துல போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தடை விதிச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் என்ன தான் நடக்குது அப்படின்னுமே தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட பராக் ஒபாமா அப்போ இருந்த ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு, ஏரியா 51 பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் மூலியமாகவும் அங்கே வெளிவந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்னால் இப்போ சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை ஒரு குழந்தைகிட்ட அவர் சொன்னார் அப்படின்ற ஒரு பதிவுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாக போட்டிட்ட ஹிலாரி கிளின்டன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் ஒரு ஆட்சிக்கு வந்தால் இந்த ஏரியா 51 அப்படி என்ன தான் மர்மம் நடக்குது, ஸோ இங்கே என்ன விஷயம் இருக்குன்றதை நான் மக்களுக்கு வந்து தெளிவாக வெளிப்படுத்தி சொல்லுவேன் அப்படின்னுமே அவங்க வந்து அவங்க ஒரு ஓப்பன் டாக் சொல்லியிருக்காங்க அப்படின்னுமே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஆட்களுக்கே வந்து இந்த ஏரியா 51 இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன தான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. நம்பர் ஒன் ஒரு சைடு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏலியன்ஸ் வந்து உயிரோடு தான் வச்சுருக்காங்க. ஸோ ஏலியன்ஸ்க்கும் மனுஷனுக்கும் ஒரு கலப்பினமாக க்ரியேட் பண்ணி அதுலேருந்து புதுசாக ஒரு உயிரினம் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் போகுது அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே சிரிப்பு அப்படின்ற விஷயம்னே சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ இரண்டாவது என்னென்னா, ஏலியன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து அடைச்சி ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஸோ அது வெளியே விட்டால் மனுஷனுக்கு வந்து ஆபத்து வந்துடும்ன்றதால அங்கே அது ஒரு சிறைச்சாலை மாதிரி வச்சு அதை நடத்திட்டு இருக்காங்க இப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, உலகத்தை ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணுறவங்க ரொம்பவே பெரிய பெரிய தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஏரியா 51 அப்படின்ற பிளேஸில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, அங்கே அவங்களை குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாலாவது இன்னொன்று தரப்பினர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏரியா 51 அப்படின்ற பிளேஸில் கிட்டத்தட்ட பூமிக்கடியில் 40 ஃப்ளோர் அதாவது அண்டர் கிரவுண்ட் வந்து ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோர்ஸில் வந்து நிறைய ரிசர்ச்சும் சயின்டிஸ்ட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி பண்ணிட்டு வந்த விஷயம்தான் என்றைக்கு ஒரு போர் வந்தாலுமே அந்த போரில் வந்து நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக போர் வீரர்கள் நிறைய பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க எல்லாருமே அவங்க வந்து நல்லபடியாக பார்த்துட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்றவங்க இந்த ஏரியா 54 தான் வச்சுருக்காங்க. ஸோ பிரச்சனை வரும் போது இவங்களை வச்சு அவங்க வந்து போர் அப்படின்ற அடிக்கால ஒரு நார்மலாக போர் சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இந்த விஷயத்துக்கு வந்து இவங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே ஒவ்வொரு தரப்பினரும் அந்த பக்கம் இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரியா 51 வந்து பார்த்தீங்கன்னா அணு சோதனை அதாவது ஆட்டம் பாம் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது அங்கே தான் வந்து வெடிக்க வச்சு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் இதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஸோ இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 1948 ப்ளூ புக் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ரிவர்ஸ் இன்ஜினியர் ப்ராசஸ் அப்படின்னு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏரியா 51 அப்படின்ற பிளேஸ் எவ்வளோனா கிட்டத்தட்ட 90,000 ஏக்கர் வந்து இந்த இடத்தோட நிலப்பரப்பு மட்டுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன தான் பண்ணாலுமே மக்களுக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரியும் ஒரு இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா 51 நடக்கக்கூடிய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் ஒரு 1000 பேரை கொன்னா கூட யாருக்குமே மக்களுக்கு வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக இந்த கவர்மெண்ட் வந்து இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னுமே இன்னொரு தரப்பினர் வந்துட்டுருக்காங்க. அப்படி என்னதான் ஏரியா 51 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து 1947 விழுந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து ஸ்பேஸ்ஷிப்பே கிடையாது, நார்மலாக ராக்கெட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சில்வர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தட்டு தான் அங்கே விழுந்திருக்கு. ஸோ அது வந்து இவங்க ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு அப்படின்னுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏலியன் அந்த இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஏலியன் இருக்குது அப்படி இல்லைன்றத கிட்டத்தட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. அதாவது நார்மலாக ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்தில் இருக்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விஷயமா இருந்தாலும் நாம் வந்து அது ஏலியன் அப்படின்ற விஷயம் தான் நினைப்போம். அதே மாதிரி தான் அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாகட்டும் ஒரு மனுஷங்களாகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு விலங்குகளாகட்டும் நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு நம்மளை வந்து ஏலியன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த உலகம் நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் ரொம்பவே மிகப்பெரிய விஷயம். ஸோ இதில் வந்து நிறைய கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-8% மட்டும் தான் சொல்லலாம். மீதி 90% 92% ஆகட்டும் இன்னுமே மிஸ்டீரியம் நிறைஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாருமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதாவது ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்கள நம்ம ரீசர்ச் பண்ணுறதால நமக்கு தேவையில்லாமல் ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை தான்
எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. நார்மலாக இப்போ நம்ம மனுஷங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு படைபலத்தை வச்சுருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஆனால் எதிரிங்க, அதாவது ஏலியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நம்மளோட ரொம்ப டெக்னாலஜி அதிகமாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஜெயிக்கக்கூடிய போர் திறன் இல்லைனா அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வரும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறார். அதாவது அவர் சொல்ல வர விஷயம் என்ன, ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளாக போய் தேடி பிரச்சனையை உருவாக்கிக்க வேணாம். ஸோ அது இருக்கிறது எப்பயும் போல் நம்மளை விட்டுட்டு நம்மளோட விஷயத்த மட்டும் நம்ம செஞ்சால் போதும் அப்படின்றது தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட மிகப்பெரிய கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ன்றவர் ஏலியன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னவர். டைம் ட்ராவல்ன்ற விஷயமும் சாத்தியமான விஷயம் தான். ஸோ இது எல்லாமே இருக்குது, பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னவரும் ஒரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் இங்கே இவர் தான் அப்படின்னு நம்ம முதல் வைக்கலாம். ஸோ இந்த ஏரியா 51 அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிட்டத்தட்ட ரஷ்யாலையுமே பார்த்தீங்கன்னா மெல்கிரே அப்படின்ற ஒரு பிளேஸில் இந்த ஏரியா 51 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 சோல்ஜர்ஸ் வச்சுட்டு அவங்க இந்த அணு சோதனை, அதாவது ஆட்டம் பாம், இந்த சோதனை வந்து சயின்டிஃபிக் மூலயமா சயின்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. பட் இதுவுமே ரொம்பவே எப்படி சொல்லலாம், ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா, வெளி மக்கள் யாருமே உள்ள வரக்கூடாது. ஸோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே இந்த மாதிரி ஏரியா 51 அப்படின்ற ஒரு பிளேஸில் ரன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பட் இங்கே எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டுக்கான ஒரு பலமான ஒரு விஷயம் தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்கிறத தவிர மற்றபடி எதுவுமே இங்கே கிடையாது அப்படின்னு மிஸ்டீரியஸ் இருந்தாலும் இவங்க வந்து இந்த வெளிவிடாத ரீசன் வந்து இதுவாக கூட இருக்கலாம், மக்கள் பயந்துருவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இதை சொல்கிறாங்க தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏரியா 51 அப்படின்னா என்ன, அங்கே நடக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சிங்காரோட ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.